இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அற்புதமான நாள், மேலும் நாளை தினம் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளை தினத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ஒரு வருடம் காத்திருக்கணும். ஏன்னா நாளை தினத்தை விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மாதந்தோறும் வரும், ஆனால் இருந்தாலும் நாளை தினத்துடைய பலன் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வருடத்துக்கு தான் கிடைக்கும். ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த தகவல்களை வந்து முழுசாக கேட்டுட்டு நாளைய தினம் இதை செஞ்சிருங்க. ரொம்பவே சிம்பிளான விஷயந்தாங்க, ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரிலாம் வந்து அவ்வளோ இதெல்லாம் இருக்காது, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறது கூட வீடியோவாக நான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணாவே போதும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் அப்படி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் மாதத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதம் என்று போற்றப்படுகின்ற அந்த ஆடி மாதத்துடைய ஒரு முக்கியமான நாள். அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி. பொதுவாக மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமியை விட இந்த ஆடி மாத பௌர்ணமி ஒரு படி மேல்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆடி மாத பௌர்ணமி அன்று அம்மனுடைய சக்தி பார்த்திங்கன்னா வந்து அதீதமாக இருக்கும். மேலும் அன்றைய தினம் அம்மன் நம்ம என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கவலைகளையும் அன்றைய தினம் அம்மன் போக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. மேலும் இவ்வளோ சிறப்பு மிக்க நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த ஆடி பௌர்ணமி பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான நாள். ஸோ யாருமே தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த அளவுக்கு நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து அம்மன் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோவாக போடப்பட்டிருக்கு. ஸோ அதை இதற்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஆடி பௌர்ணமியான நாளை தினம் அம்மன் வழிபாடு வீட்டில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நான் போட்டிருப்பேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது ஆடி பௌர்ணமியான நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து வானத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். அந்த அதிசயம் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம போய் அந்த வானத்தை பார்த்து அந்த வானத்தில் நடக்கிற அந்த அதிசயத்துக்கு நம்ம சில பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. உடனே பூஜை புனஸ்காரம் அப்படின்னோடனே பெருசாலாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சிடலாம். பொதுவாக அப்படி வானத்தில் என்ன அதிசயம் நாளை தினம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த பௌர்ணமி தினத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிலா பார்த்திங்கன்னா வந்து முழுசாக காணப்படும். முழுசாக காணப்படும்னா ரொம்பவே பெருசாக, அதே போல் பிரகாசமாக காணப்படும். மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா வந்து அந்த நிலா பார்த்திங்கன்னா வந்து அதிக சக்திகளை கொண்டு இருக்கும். ஸோ அதிக சக்திகளை கொண்டு இருக்கின்ற பௌர்ணமி தினத்தோட நிலவு பார்த்திங்கன்னா வந்து பார்ப்பதற்கு அழகாகவும் பிரமிக்கிற வகையிலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழகு மட்டும் இல்லாமல் அது வெளிப்படுத்துகின்ற அந்த ஒளி பார்த்திங்கன்னா வந்து மனிதர்களிடையே இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் போக்கக்கூடிய ஆற்றலை கூட கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் எல்லா பௌர்ணமிக்குமே பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் ஒன்று கூடி ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு நிலவோட வெளிச்சத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி என்ஜாய் பண்ணுறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நிலவோட கதிர்வீச்சு முழுசாக அவங்க மேலே பட்டு அவங்களுடைய முழு இது பார்த்திங்கன்னா வந்து பரிபூர்ணமாக வந்து உடல் வந்து ஆக்கிரமிக்கப்படுது. அப்படி படுறதுனால நம்மளோட உடலில் ஏதாவது கெட்ட சக்தி இருந்ததுன்னா கூட அது எல்லாமே ஓடிவிடும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி நடைமுறையே கிடையாது. ஏதோ ஒரு சில பேர் தான் வந்து இன்னும் இந்த பௌர்ணமி தினம் வந்தால் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்டே கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, நீங்களாம் பௌர்ணமியெல்லாம் அந்த காலத்தில் எப்படி கொண்டாடுனீங்க அப்படின்னு. அந்த வகையில் நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. சிம்பிளாகவே வீட்டில் ஒரு சில பூஜைகளை நீங்கள் செஞ்சுட்டு ஈவினிங் அந்த முழு நிலாவை பார்த்துட்டு ஒரு சில பூஜைகளை செஞ்சு கண்டிப்பாக அதனுடைய பலனை வந்து நம்ம பெற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து வீடியோவை ஆட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ முழுக்க முழுக்க இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க இப்போ முழுசாக பார்க்கலாம். அதே போல் இந்த பூஜையை பார்த்திங்கன்னா வந்து எல்லா பௌர்ணமிக்கும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பௌர்ணமிக்கும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை எல்லா பௌர்ணமிக்கும் இது போல் செய்ய முடியலன்னா நீங்கள் பௌர்ணமி தினத்தில் வானத்தில் போய் அந்த சந்திரனை வந்து கை கட்டி கும்பிட்டுட்டு அதற்கு பிறகு கீழே வந்து உங்களோட பணிகளை செஞ்சாவே போதும், கண்டிப்பாக வந்து அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் நாளைய தினம் ஆடி பௌர்ணமி இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஆடி பௌர்ணமிக்கு ஏன் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாளைய தினம் பண்ணிடுங்க.
பாருங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து அந்த பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். முதல்ல இந்த வீடியோ பாருங்களேன். இப்படி பௌர்ணமி தினத்துல இந்த நிலா தெரியுது பாத்தீங்கன்னா, முழுசா தெரியுற இந்த அழகு பாத்தீங்கன்னா வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ இப்படி தெரிகின்ற இந்த நிலா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு அழகாகவும் அவ்வளோ ஒரு பிரகாசமாகவும் இதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த கதிர்வீச்சுகள் நம்மளுடைய உடலுக்குள்ளே போய் பலவிதமான அதிசயங்களை நடத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நாளை தினம் முழு நிலவு தெரியும், தெரியாமல் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து நாளை தினம் வானத்துக்கு போய் இதை பார்த்துருங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த இதில் நம்ம பார்க்குறோமோ அதை நோக்கி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அகல் விளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்றணும். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி விளக்கு இது மாதிரி சின்னது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு விளக்கேற்றது சிறப்பு பலன்களை தரும். ஒரு வேளை வெள்ளி விளக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அகல் விளக்கு ஏற்றணும். மறந்து கூட வந்து காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் ஏற்றிடாதீங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு விளக்கு தான் ஏற்றணும். மேலும் இப்படி செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ ஒவ்வொன்றாவே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு நீங்களே வந்து செஞ்சிருவீங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பொதுவாக முழு நிலவு தெரிகின்ற அந்த பௌர்ணமி தினத்தன்று எப்போவுமே வந்து வானத்தில் போய் அந்த நிலாவை தரிசிக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான பெனிஃபிட்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது பௌர்ணமி தினத்தில் நிலவு சந்திக்கும் போது அந்த நிலா பார்த்திங்கன்னா வந்து முழு சக்தியோட முழு பிரகாசத்தோடு இருக்கும். ஸோ அப்படி பார்க்குற நிலவு பார்த்திங்கன்னா வந்து அதிக சக்திகளை கொண்டு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட கதிர்வீச்சுகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு நேராக வரும். மேலும் அப்படி வர்றதுனால நம்மளுடைய உடலில் ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்ததுன்னா அதை அத்தனையுமே வெளியே போய் நல்ல சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் நிலவோட வெளிச்சத்தில் நாம் இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோய்கள் எதுவுமே அண்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏன் விளக்கேற்றி வழிபட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கு ஒளியில் அந்த நில ஒளி முழுசாக தெரியும் போது அந்த வெளிச்சத்துக்கு அது மேக்ஸிமம் அந்த ஒளி தெரிகிற அந்த விளக்கு வச்சுருக்கோம்ல அந்த இடத்துக்கு மேக்ஸிமம் வரும் அப்படிங்கிறதுனால தான் வந்து விளக்கு வச்சு வழிபட சொல்கிறாங்க. பொதுவாக அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்படி இந்த நிலவோட வெளிச்சத்தில் சாப்பிட்ற அன்னைக்கு கண்டிப்பாக விளக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் விளக்கு எடுத்துகிட்டு போய் அதை பற்ற வச்சுட்டு அதை சுற்றி தான் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது அதனுடைய கதிர்வீச்சுகள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெளிச்சம் இருக்குதில்ல அந்த இடத்துல அதிகமாக விழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையால் இப்படி பண்ணப்படுது. அதே போல் இப்போ நாளை தினம் வந்து நம்ம இப்படி செய்கிறதுனால உண்மையாலுமே இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் புராண ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாலுமே நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்க்க போயிடுவீங்க. மேலும் இந்த பூஜை பார்த்திங்கன்னா வந்து வீட்டு மொட்டை மாடியில் செய்யலாம், அப்படி இல்லைனா வந்து வீட்டு பால்கனியில் நிலா தெரிஞ்சால் செய்யலாம், அப்படி இல்லைனா வீட்டு வாசலில் நிலா தெரிஞ்சதுன்னா அதற்கு முன்னாடி கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் எல்லா பௌர்ணமிக்கும் என்னால் செய்ய முடியாது, சில டைம் வேலை இருக்கும் சில டைம் வேலை இல்லாமல் இருக்கும், ஸோ அப்போ தான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பௌர்ணமியான கொஞ்ச நேரம் அந்த நிலாவை பார்க்குறதுக்கு டைம் ஒதுக்கி அதை கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்கள் பணிகளை செய்கிறது சிறப்பு தரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு டைமுமே பௌர்ணமி வரும்போது இதை வந்து செஞ்சுருங்க. மேக்ஸிமம் இந்த விளக்கேற்றது மட்டும் இந்த மாதிரி சிறப்பான பௌர்ணமி வருதில்லை, அதாவது ஆடி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிலாம் வருதில்லை, அப்போ வந்து செஞ்சாவே போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் இப்படி செய்கிறதுனால நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டாவே அதனுடைய பலன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் நாளைய தினம் நீங்கள் சொல்கிற போல் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து நாங்கள் கலவை சாதம்லாம் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது மாதிரி ட்ரை பண்ணலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. அதே போல் நாளைய தினம் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வீட்டில் தான் இருப்போம். ஏன் இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் எல்லோரும் ஒட்டுக்கா மேலே உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபீலாகவே இருக்கும். அது நிலவோட வெளிச்சத்தில் சாப்பிட்றது இன்னும் ஒரு தனி ஃபீலாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரியும் இருக்கும், அதே போல் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாங்க நமக்கு கிடைச்ச மாதிரி தான். எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அவங்களும் இதை வந்து செஞ்சு பயன்பெறுவாங்க. ஸோ அதனால தான் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்கிறேன். அதே போல்
பௌர்ணமி பூஜை வந்து வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாகவே போட்டேன். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவேஸ் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்துக்கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.